Hello friends, welcome to my YouTube channel. In the park, we will see the ceiling. வந்து will explain the ceiling. First, the ceiling. அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் இந்த ஓட்டு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் ரொம்ப வந்து அனலாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது அப்படியே வந்து நம்ம ஃபேன் என்ன தான் போட்டாலும் ஃபேன் போட்டதுக்கப்புறம் தான் இன்னும் வெயில் அடிக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு போய்கிட்டே இருக்கும் நான் சொல்லவே முடியாது எந்தளவுக்கு ஃபீலிங்ன்ட்டு ஸோ ஓட்டு வீட்டில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு அனுபவன்றது ஸோ இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த ஓடை இடிச்சுட்டு புதுசாக வந்து வேறு வீடு கட்டுறதுக்கோ இல்லை அதுக்கு மேலே தளம் போகிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேட் வந்து ஆகும் ஏன்னா டேரெக்டாக வந்து ஓடு போட்டுட்டு அதுக்கப்புறம் போட முடியாது ஃபுல்லாத்தையும் வந்து இடிச்சுட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம என்ன பண்ணுறது அந்தளவுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் இல்லையே ஆனாலும் நம்ம வந்து ஹீட் வந்து போகணும் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு நம்ம வந்து எதுவுமே இடிக்க தேவையில்லை எதுவும் வந்து பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து இருக்கிற வீட்டிலே ஒரு அரைடி இல்லை ஒரு முக்கால் அடி மேக்ஸிமம் அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சீலிங் வந்து போட்டு கொடுத்துருவாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம் ஒரு 2 அடி 3 அடி கூட இறக்கி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம வந்து கார்ப்பரேட்லாம் பார்த்துருப்போம் ஒரு சில ஐடி கம்பெனிஸ் சில பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சீலிங் வந்து போடுவாங்க இப்போ சீலிங்கன்றது மிகப்பெரிய விஷயம் கிடையாது எல்லா வீட்லேயும் இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே போடுறாங்க எங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கோ அந்தந்த வீட்டில் வந்து நல்லா கட்டுறாங்க ரெண்டாவது சொல்லணுன்னா மொட்டை மாடிக்கு கீழே அப்படியே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோரில் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடுறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து போட்டுறாங்க ஃபால் சீலிங் மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து போட்டுறாங்க ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ வாங்க இதில் வந்து உள்ளே போய் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா அவங்க வந்து அந்த மெட்டீரியல் வந்து பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த மெட்டீரியலு அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிவிசின்னாங்க நான் பிவிசினா பைப்பு தானே அப்படின்னு வந்து நினச்சிக்கிறேன் பிவிசி பைப்புன்ட்டு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்க்ரீட் மாதிரி தான் இருக்குது இந்த கான்க்ரீட் வந்து இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸோடு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் வந்து திக்னஸ் வந்து வாங்கியிருந்தோம் மேபி இன்னும் சின்னதாக கூட இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு வண்டியில் வந்து குட்டியானல வந்தது அது வந்து எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேறு வந்து தெரியாமல் அனுப்பிட்டாங்க அது வந்து ஒரு பாக்ஸ் வந்து பார்த்துப்பீங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அந்த பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 ரூபா மெட்டீரியல் அந்த 600 ரூபா சில்லறையில் வரும் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேறு வாங்கினா இது வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா மெட்டீரியல் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 பீஸ் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி மாதிரி இருக்கும் மற்ற நார்மல் டைல்ஸு நீங்கள் வந்து ஃப்ளோர்லலாம் போடுவோம்ல ஃப்ளோரில் இப்போ பாத்ரூம்லாம் போடுவாங்க அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீட்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா களிமண் மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இதுனா நீங்கள் அதிலேயே மெட்டீரியல் வந்து பார்ப்பீங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அழகாக வந்து தூக்கிடலாம் அப்படி தான் இருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கான்க்ரீட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மாதிரியோ இல்லை சிமெண்ட் மாதிரியோ நல்லா வந்து ஒரு கலவையாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மாகோல் போடுற மாதிரி அந்த ஷீட் வந்து ஒட்டியிருந்தாங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஷீட் மாதிரி வந்து ஒட்டியிருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது வெயிட்டு வந்து லெஸ்ஸாக இருந்தது ஃபஸ்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லா சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரெட் வந்து வச்சுக்கிட்டு ட்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து போட்டு அந்த கலரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து லென்த் எடுப்பாங்க லென்த் எடுத்துட்டு கரெக்டாக அந்த கையில் தூக்கிட்டு விடும்போது அப்படியே அந்த அச்சு வந்து அதில் பட்டுடும் இப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து பண்ணிடுவாங்க எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இது மாதிரி வந்து போட்டு வச்சுருவாங்க ஏன் இது மாதிரி போடுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் வந்து போடுவாங்க ஸோ ட்ரில்லிங் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து மிஸ் ஆகாது அதுக்காக தான் இது வந்து போடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ட்ரில்லிங் வந்து போட்டதுக்கப்புறம் எங்கே வந்து உங்களுக்கு வந்து கம்பி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து 4 புறமும் வந்து அவங்க வந்து அடிச்சிருவாங்க ஸோ 4 புறமும் அந்த கம்பி வந்து அடித்ததுக்கப்புறம் அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி அதாவது அந்த டைல்ஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இன்டர்லாக் பண்ணி நம்மளுக்கு வந்து லாக் பண்ணிடுவாங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுவாங்க அது பேர் என்னது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவாங்க பார்க்குறது உங்களுக்கு வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இது ஓடு வீடாக இருக்குது நம்ம பார்க்குறதோட அந்த ஓடு வந்து போயிட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாக அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து வீடு வந்து பழைய வீடாக இருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்தா கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் தரல டைல்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டு
மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம ஃப்ளோரிங்க்கு வந்து பெயிண்ட் அடிக்காமல் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் மாதிரி ஒட்டுறாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் மாதிரிலாம் வந்து ஷீட்லாம் வந்து நிறைய வந்துச்சு. அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரிச் லுக் மாதிரி கொடுக்கும். ஸோ மேலே ஓடு மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கஸ்டமைஸாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி டிசைனில் எப்படி வேணும்ன்ட்டு நாங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து இருக்கிற டிசைன் வந்து அப்படியே வந்து வாங்கிட்டோம். நாங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து பண்ணலை. மேபி வந்து நம்ம வந்து வேணும்னா வந்து பண்ணிக்கலாம். இதோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாது. அதுதான் மெயின் கான்செப்ட். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து வெளியேறதுக்கு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ஷீட் போட்டிருப்பாங்க. அந்த சில்வர் ஷீட் வந்து என்ன பண்ணால் லைட்டை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவோம், வர லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவோம். இதே மாதிரி இந்த பக்கம் வந்து வெள்ளை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட். நீங்கள் இந்த டைல்ஸ்லேயே வந்து பார்க்கலாம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் இருக்குது, ஒரு இதில் பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இது மாதிரி அவங்களுக்கு வந்து வந்துச்சு. ஸோ எத்தனை வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அழகாக வந்து வந்துச்சு. நான் சொன்னல அது வந்து ரிட்டர்ன் போச்சுன்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து இன்டர்லாக்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறேன் எப்படி வந்து இன்டர்லாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இன்டர்லாக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மேலே வந்து டைல்ஸ் வச்சுருவாங்க. டைல்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து சுத்தமாகவே தெரில. நான் சொன்னது வந்து இதுதான் அந்த கான்செப்ட்டு. எங்களுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா கிட்டே வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்து மெட்டீரியல் வந்து சார்ஜ் பண்ணல. ஸோ மெட்டீரியல் லேபர்லாம் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக பேசிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன் வந்து சொல்கிறேன்னா எங்களுக்கு ஃபிக்ஸடாக பண்ணதுனால, ஆனால் எங்களுக்கு வந்து வந்து இந்திக்காரங்க தான். நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட தான் சொன்னோம். அவங்க வந்து லேபருக்கு வந்து இந்திக்காரங்க அமிச்சிட்டாங்க. அவங்க என்ன டெடிக்கேஷன்ட்டு காலத்தில் வந்து வந்துட்டாங்க. இதே ஒரு 9:00 இல்லை ஒரு 10:30 ஒரு 11 மணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போய் வெளில போய் ஸ்டூல் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தவங்க தான். 4-5 வரைக்கும் அப்படியே போகுது. நான் கேட்டேன் என்னப்பா நடுவில் எல்லாம் சாப்பிடலாம் போலியான்ட்டு, அதெல்லாம் இல்லை காலையிலே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தக்கத்தக்கத்தக்கத்தக்கத்தன்னு வேலை வந்து செஞ்சாங்க. அப்புறம் நடுவில் வந்து நாங்களே வந்து ஒரு டீ வந்து போட்டு கொடுத்தோம், அவ்வளோதான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் நம்ம எல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அவங்க சாப்பிட்றது நல்ல விஷயந்தான், சாப்பிடணும் ஆனான்ட்டு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சாப்பிட்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லி இழுத்துடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எந்த ஒரு வேலையை கூப்பிட்டாலும் அவங்க வர்றது ஒரு 10 மணிக்கு வராங்க, 12 மணிக்கெலாம் லஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 மணிக்கு திரும்பி வராங்க, திரும்பி 2 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கெலாம் வந்து ஓடிடுறாங்க. ஸோ அவங்க வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான் இருக்கும். நடுவில் வந்து டீ குடிக்கிறேன்னு ஒரு அடி போயிடுவாங்க, பாத்ரூம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க, கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் வந்து கதை பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இல்லை அதான்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுவாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு சில வாட்டி வந்து ஷார்ட்டேஜும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது டைல்ஸு. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதோ இந்த சைட்டில் வந்து அந்த ட்ரில்லிங் போடுற ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்லாக்கிங் வேலை, ஸோ அந்த டைல்ஸ் வர்றதுக்கும் இங்கே வேலை முடியறதுக்கும் கரெக்டாக இருந்தது. பட்டுன்னு முடிஞ்சது இங்கே சாப்பிடலை. நானும் சொன்னேன், பையா சாப்பிடு பையா, பக்கத்தில் கடை இருக்குது பையா, எதாவது வேணுமா பையா, வாங்கி கொடுக்குறேன் பையா, நானும் சொன்னி பார்த்தேன். அவங்க வந்து கேட்கவே இல்லை, இல்லை ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறது தான் குறியாக இருந்தாங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரே நாளில் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் வந்து இருந்தது. 3 ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே நாளில் வந்து கடகடன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இது நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருக்கணும், வீடு இது வந்தாலும் அப்புறம் அப்படிலாம் வச்சுருங்க, ப்ளம்பிங்கு இல்லை எலக்ட்ரிக்கல் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸடாக வந்து பேசிக்கோங்க. அது அவங்க டைம் அவங்க எவ்வளோ டைம்னா எடுத்துக்கிட்டோம், பொறுமையாக பண்ணுறாங்களோ சீக்கிரமாக பண்ணுறாங்களோ அது அவங்க இஷ்டம். நீங்கள் டே கணக்கில் வந்து எப்போ பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருவாங்க. நானும் வந்து பார்த்துருக்கேன் அந்த டே கணக்கில் வந்து கூலியாக வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இழுன்னு இழுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும், ஒரு வீடை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கே வந்து பார்த்தோன்னா மாத கணக்கில் அவங்களும் எடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பக்கம் போயிருக்க மாட்டோம், சரிப்பா நீங்கள் வீடை வந்து இடிச்சு கொடுத்துருங்க, அதாவது பெயிண்ட் அடித்து கொடுத்துருங்க, எப்போ வந்து வாங்கிக்கிறோமோ அப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம்னு சொன்னால் மாத கணக்கிலலாம் கூட ஆயிருக்காங்க. 2 மாதம் 3 மாதம்லாம் ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க. அந்தளவுக்குலாம் பண்ணலாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய சஜஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பைப் மாதிரி போகுது. அந்த சைட்லலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டாங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு
எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பக்கவாக வந்து வந்துடுச்சு. இது வந்து நான் யூஸ் பண்ணுற ரூம், அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்குது வந்து தெரியும். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து நல்லா மேலே கொஞ்சம் தூக்கி போட்டதுனால நம்மளுக்கு இது ஓட்டம் இருக்கிறதே தெரியாது. ஸோ செம்மையாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சின்ன சின்ன கேப் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து சீலிங் வந்து போட்டாங்க, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கேப் வந்தால் கூட அவங்க வந்து கரெக்டாக வந்து அது எவ்வளோ கூட மெஷர்மெண்ட் வேணும் அவ்வளோ கூட வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகிடும். ஸோ எந்த ஒரு அசிங்கமாகவும் இருக்காது, நம்ம வந்து ஃபிட் பண்ண மாதிரியே தெரியாது, அழகாக வந்து மாட்டி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காஸ்ட்லி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, பட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போட்டால் போதும் அது பாட்டினு வந்து அப்படியே ஜம்முன்னு வந்து இருக்க போகுது. இன்னொன்று வந்து சொன்னோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒழுகிற மாதிரி இருக்கிறது, ஏன்னா நம்ம ஓடு வந்து பார்த்திங்கன்னா பூசை வளலாம் பண்ணிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து அதிகமாக வரும். ஏன்னா இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிச்சுன்னா வந்து போயிடும்ன்றாங்க. லஞ்சுக்கு போனியா? சும்மா வந்து லஞ்சு லஞ்சு வந்து பட்டா அது ஒன்றும் ஆகாது. நானும் அந்த மெட்டீரியல் பார்த்தா பாய் சாப்பிட்டா இருக்கு, பட் ரொம்ப வந்து தண்ணி வந்து திருப்பி இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்க கான்செப்ட், அதுவும் வந்து ஊறி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உழுவாத மாதிரி வந்து பார்த்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், நன்றி, வணக்கம், டாடா, பை பை, சி யூ.
Mahal juga. Kita Pakistan juga lagi selanjutnya.